அல்லாஹுவினுடைய பேரருள் இறங்கக்கூடிய இந்த மாதத்தின் மிக கடைசி பகுதியில் நாம் இன்றைக்கு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹுவினுடைய அருள் இறங்கக்கூடிய, அல்லாஹுவினுடைய அனைத்து ரஹமத்துகளும் நம் மீது சொரியக்கூடிய ஒரு மாதம் நம்மை கடந்து செல்லவிருக்கின்றது. ஏறத்தாழ இந்த மாதத்தின் 95 விழுக்காடு கடந்துவிட்டது. இன்னும் இருக்கக்கூடிய 3 தினங்கள். இந்த 3 தினங்களில் இந்த ரமலானுடைய மாதத்தின் எத்தனை பெரிய பொக்கிஷங்கள் நம்மை கடந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டால் நாம் இந்த 3 மாதத்திலே செய்ய வேண்டிய அமல்களில், 3 நாளையில் செய்ய வேண்டிய அமல்களிலே நாம் குறைவு செய்ய மாட்டோம். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த காலங்களிலாவது, மிக குறைந்த நாட்களிலாவது நாம் செய்ய வேண்டிய அமல்களில் பிரதானமான அமல்களை, மிக முக்கியமான அமல்களை நாம் சற்று கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட மிக மிக கவனமானது, மிக அவசியமானது, நாம் செய்கின்ற அமல்களிலேயே மிக மிக இன்றியமையாத ஒன்று தௌபா. நான் இதற்கு முன்னால் உங்களிடத்திலே ஓதிய இந்த ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, நீங்கள் தௌபத்தன் நசூஹா என்று சொல்லப்படக்கூடிய தௌபாவை அல்லாஹ்விடத்திலே மேற்கொள்ளுங்கள். அதற்கு அல்லாஹ் என்ன உங்களுக்கு பகரம் தருவான்? அசா ரப்புக்கும் ஐயு கஃபிரான்கும் செய்ய ஆத்திக்கும். அல்லாஹ் 2 விதமான பலன்களை அதிலே குறிப்பிடுகின்றான். முதலாவது, உங்களை உங்களுடைய பாவங்களிலிருந்து பரிசுத்தப்படுத்துவான். இரண்டாவது, உயிருகிலக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹார், கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்க அற்புதமான மாளிகைகள் கட்டப்பட்ட சுவனலோகத்தில் உங்களை சேர்ப்பிப்பான். அல்லாஹ் அந்த தௌபாவிற்கு தரக்கூடிய 2 விதமான பரிசு. இந்த 2 பரிசுகளும் ஒரு மனிதன் எப்பொழுது சரியான முறையில் தௌபத்துன் நசூஹா என்று சொல்லப்படக்கூடிய தௌபாவை மேற்கொள்கின்றானோ அப்பொழுது கிடைக்கும். அது என்ன தௌபத்துன் நசூஹா? ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப், ஹஜ்ரத் உபய் பின் கஅப், ஹஜ்ரத் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். தௌபத்துன் நசூஹா என்பது, அத்தௌபத்துன் நசூஹ் அய்யதூப லா யஊது இலா ஸம்பின் கமா லா யஊது லபனு இலல் லரா, கரந்த பால் மீண்டும் மடுவிற்குள் செல்லாததல்லவா, அதுபோல திரும்பவும் பாவம் செய்யக்கூடாது. தௌபத்துன் நசூஹா என்றால் இதுதான் பொருள். மாட்டினுடைய மடுவிலிருந்து பாலை கறந்து விட்டால் அந்த பால் திரும்ப மடுவிற்குள் செல்லாது. அதுபோல ஒரு மனிதன் மீண்டும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. ஏன் இவ்வளவு கடினமான நிபந்தனைகள் தௌபாவிற்கு? இது கடினமான நிபந்தனை. நமக்கு பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் இங்கு நிபந்தனை என்னவென்றால், அல்லாஹ் சொல்லுகின்றான், தௌபத்துன் நசூஹாவை செய்ய வேண்டும், திரும்ப அந்த பாவத்திற்கு செல்லக்கூடாது. ஏன் இவ்வளவு பெரிய நிபந்தனை? எதற்காக அல்லாஹ் இவ்வளவு பெரிய நிபந்தனையை போட்டு இந்த தௌபாவை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான்? அதற்கு தான் இரண்டாவது கூறு நமக்கு பதில் சொல்கிறது. வயுதுஹிலக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹார், கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன மாளிகையில் உங்களை நுழைவிக்க வேண்டும். சொர்க்கம் என்றால் என்ன? சொர்க்கம் என்பது அல்லாஹ்வினுடைய அருள் பெற்ற ஒரு மிகப்பெரிய இடம். அந்த இடத்திலே எப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் மிக தெளிவாக வரையறுத்து வைத்திருக்கின்றார். சொர்க்கம் மிக பரிசுத்தமான இடம். சொர்க்கத்தினுடைய செங்கற்கள் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் கட்டப்பட்டிருக்கும். செங்கற்களை சேர்ப்பதற்கு குங்கும சாந்து பூசப்பட்டிருக்கும். கீழே கஸ்தூரி மணல் பரப்பப்பட்டிருக்கும்.
ஒரே முத்துக்களாலான வீடுகளும் கூட அங்கே இருக்கின்றன. உள்ளே நுழைந்தால் அத்தனை ரம்மியமாக இருக்கும். உங்களை வரவேற்பதற்கு ஹூருல்லீன்கள் தங்களுடைய ஆசையை அடக்கி வைத்துக் கொண்டு உங்களை காத்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று. இந்த நிலை, இந்த சொர்க்கம், கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய இடம், நீங்கள் எவ்வளவு ஆனந்தம் அடைய வேண்டுமோ அத்தனை வசதிகளும் ஒருங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் அல்லாஹ் ஒரு சிறு அசுத்தத்தை கூட வைப்பதில்லை. வியர்வை நாற்றம் அடிக்காது, எச்சில் அசுத்தம் இருக்காது, மூக்கிலிருந்து சளி வராது, காதின் அசுத்தங்கள் வெளிவராது. ஏன்? ஒரு மனிதனுக்கு காற்று பிரிவது கூட இருக்காது. எந்த விதமான அசுத்தத்திற்கும் அங்கு இடமே கிடையாது. ஒரு மனிதனுடைய உணவு செரிப்பதற்காக வேண்டி அந்த மனிதன் ஒரு ஏப்பம் விடுவான், ஆ அப்படிமா, அதோட முடிஞ்சு போகும். அதற்கு பிறகு அவனுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது, அவனுடைய உணவு செரித்து போய்விடும். இவ்வளவு பரிசுத்தமான இடம், அங்கு எந்த அசுத்தமும் செய்ய வேண்டிய தேவை இருக்காது. மனிதனுடைய அசுத்தங்கள் கூட அங்கே வெளிவராது. இந்த உலகிலே மனிதன் மிக அதிகமாக அவன் ஆசைப்படுவது பெண்களுக்காக வேண்டியும், பணத்திற்காக வேண்டியும். இந்த உலகத்தினுடைய பெண்கள் எல்லாம் அத்துணை அசுத்தமான நிலையை உடையவர்கள். அவர்கள் தூங்கி எழுந்தால் அவர்கள் அருகிலே நெருங்க முடியாது, மனிதனுடைய அருகிலேயே நெருங்க முடியாது. இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்திலிருந்து அல்லாஹ் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்கின்றான் அல்லவா, அந்த சொர்க்கத்தினுடைய ஹூருல்லீன் பெண்கள் எந்த அசுத்தமும் இல்லாத பெண்கள். அவர்களுடைய உடலில் எந்த துர்வாடையும் இருக்காது. இவ்வளவு பரிசுத்தமாக அல்லாஹ் சொர்க்கத்தை பேணுகிறான். அந்த சொர்க்கத்தில் பாவம் செய்த அடியானை நுழைவிப்பதற்கு அல்லாஹ் தடை விதித்திருக்கின்றான். காரணம், பாவம் என்பது நஜிஸ், பாவம் என்பது அசுத்தம். அந்த அசுத்த நிலையில் ஒரு மனிதன் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. பரிசுத்தமான சொர்க்கத்தில் அசுத்தமான ஒரு மனிதனை உள்ளே நுழைய வைப்பதற்கு அல்லாஹ் அனுமதிப்பதில்லை. எனவேதான் இந்த தௌபாவை ரப்புல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கின்றான். நீங்கள் தௌபா செய்தால் அன்றி சொர்க்கத்திலே உங்களை உள்ளே கொண்டு வர முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஃபைன்னி அதூபு இலைஹி ஃபில் யௌமி மிஅத்த மர்ரத்தின், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி தன்னுடைய நாவினால் சொல்லுகின்றார்கள், நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்றேன். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தௌபாவினுடைய தேவையை உணர்ந்து அவர்கள் தௌபா செய்திருப்பது அவர்களுக்காக வேண்டி அல்ல, இந்த உம்மத்தினுடைய மக்கள் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக. எனவேதான் தௌபா என்பது மிகவும் இன்றியமையாதது. தௌபா இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. ஆனால் அந்த தௌபா மிக எளிதானது, தௌபா மிக எளிதானது. அல்லாஹ் இந்த நாட்களில், குறிப்பாக இந்த நோன்பினுடைய காலங்களில் தௌபாவை மனிதர்களிடத்திலிருந்து மிகவும் எதிர்பார்க்கின்றான். இன்னும் மிக குறைந்த நாட்களே உள்ளது. இந்த நாட்களில் நாம் எடுக்கக்கூடிய இந்த காரியங்கள் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ் வருகிறது, ஹஜ்ரத் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்னல்லாஹ யபுஸ்து யதஹு பில் லைல், இரவிலே அல்லாஹ் இரண்டு கையையும் விரித்து வரவேற்கின்றான். எதற்கு? அதுபோல பகலிலும் இரண்டு கையையும் விரித்து அடியார்களை வரவேற்கின்றான். எதற்கு? லியதூப முஸீஉன் நஹார், இரவிலே அல்லாஹ் வரவேற்கக்கூடிய மனிதர்கள் யார் தெரியுமா? பகலிலே பாவம் செய்துவிட்டு இரவிலே தௌபா செய்யக்கூடியவர்கள். பகலிலே அல்லாஹ் வரவேற்கக்கூடிய நபர்கள் யார் தெரியுமா? இரவிலே பாவம் செய்துவிட்டு பகலிலே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள். தௌபா செய்யுங்கள், நான் மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான், வரவேற்கின்றான், ஆசைப்படுகிறான், ஆனந்தமடைகிறான் அடியார்கள் செய்யக்கூடிய தௌபாவிற்காக.
நாம் தௌபா செய்வது நம்முடைய கடமை, நம் மீது மிக மிக முக்கியமான ஒன்றாக முன்னால் நிற்கின்றது. எப்படி அந்த தௌபாவை நாம் மேற்கொள்வது? தௌபா செய்து விட்டால் கிடைக்கக்கூடிய இரண்டு பரிசுகள், ஒன்று அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விடுகின்றான், இந்த பாவங்களினுடைய நஜிசிலிருந்து நாம் வெளிப்பட்டதன் காரணமாக சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுகின்றான். எப்படி அவன் சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்ப்பான், எவ்வளவு பெரிய மன்னிப்பை அல்லாஹ் வழங்குவான், அதை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக சொல்லுகின்றார்கள், அடியார்களே, நீங்கள் அடிவானம் வரையிலும் பாவம் செய்துவிட்டு என்னிடத்திலே வாருங்கள், உங்களுடைய பாவத்தின் அளவு எவ்வளவு இருக்கின்றது, வானத்தின் முகடு தொட்டு நிற்கின்றது, அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறீங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, பிக்ராபில் அர்ல், இந்த பூமி நிறைய பாவங்களை நீங்கள் செய்து முடித்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு வேண்டுமானால் பாவம் செய்யுங்க, என்னிடத்திலே தௌபா செய்யுங்கள், நான் அத்தனையும் மன்னித்து விடுகிறேன், எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேன். இவ்வளவு எளிதாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த தௌபா சில நிபந்தனைகளை பொறுத்து தான் அமைகிறது. எப்படிப்பட்ட நிபந்தனை? முதலாவது, இமாம் நவவி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் சஹீஹ் முஸ்லிம் என்ற தன்னுடைய கிரந்தத்தில் தௌபாவினுடைய நிபந்தனைகளை கோடிட்டு காட்டுகின்றார்கள். பிசலாசத்தி உமூரின் முரத்தபத்தின், மூன்று நிலைகள் அந்த தௌபாவிற்கு இருக்க வேண்டும். இல்மின், வஹாலின், அமலின். முதலாவது அறிவது, இரண்டாவது அந்த நிலையில் நாம் எப்படி இருக்கின்றோம் என்று தெரிவது, அந்த பொசிஷன், மூன்றாவது அமலின் செயல் ரீதியாக வெளிக்காட்டுவது. மூன்று நிபந்தனைகள், இல்மின், வஹாலின், வஅமலின். இல்ம் என்றால் என்ன? எப்படி அறிவது? நாம் செய்திருக்கின்ற பாவங்கள், என்னுடைய பாவம் எப்படிப்பட்ட பாவம் என்றால் அது என்னை ஆகிரத்தில் அழிக்கக்கூடிய பாவம், என்னை ஆகிரத்திலே அழிக்கும் விஷம் அது அப்படின்னு முதல்ல புரியணும். பாவம் என்பது சாதாரணமானதல்ல, பாவம் அதற்குரிய தண்டனையை நமக்கு பெற்றே தீரும், அதற்குரிய தண்டனையை அது கொண்டு வந்தே தீரும். நாம் என்ன நினைத்தாலும் அதற்குரிய தண்டனையை ஒன்று நாம் அடைவோம், அல்லது நம்முடைய பிள்ளைகள் பெற்றுவிடும், அல்லது நம்முடைய சந்ததிகள் நாசமாகும். இது பாவத்தினுடைய இயல்பு. பாவம் செய்தவர்கள் இந்த தண்டனைகளிலிருந்து தப்பவே முடியாது. நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய மிக இக்கட்டான நிலைகள் அத்தனையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பதல்ல, நம்முடைய பாவத்தின் காரணமாக நாம் சம்பாதித்து வைத்திருப்பது. நம்முடைய பாவத்தினால் நாம் சம்பாதித்து வைத்திருக்கின்றவைகள் தான் இவைகள் எல்லாம். என்ன வியாபாரத்தில் கஷ்டமா இருக்குது, வியாபாரம் எது செஞ்சாலும் உருப்பிட மாட்டேங்குது, எல்லாம் வட்டியில் வாங்கி வியாபாரம் செஞ்சிருப்பாரு, அடுத்தவரிடமிருந்து அபகரித்து வாங்கி வியாபாரம் செஞ்சிருப்பாரு, பிறரை மோசடி செஞ்சு வியாபாரம் செஞ்சிருப்பாரு, வியாபாரத்தில் கஷ்டம் வரதான் செய்யும். அல்லாஹ் அந்த பாவத்திற்கு அந்த வியாபாரத்தினுடைய தண்டனையை கொடுத்து தான் தீருவான். குடும்பத்தில் கஷ்டமா இருக்கு, பிள்ளை சொல்ல கேட்க மாட்டேங்குது, மனைவி எனக்கு அடங்கி நடக்க மாட்டேங்கிறாங்க, நீ அல்லாஹ்விற்கு மாறு செய்திருப்பாய், நீ வேறு எந்த பெண்ணினுடாவது நீ தொடர்பு கொண்டிருந்திருப்பாய், உன்னுடைய பழைய நிலைகள் இதற்கு பகரமாக அமையும், உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய மனைவியும் உன்னுடைய பிள்ளையும் உன்னுடைய சொல் பேச்சு கேளாமல் வளர்வார்கள், அல்லாஹ் அதற்குரிய தண்டனையை கொடுத்து விடுவான். வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்களாகட்டும், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களாகட்டும், நாமே தேடிக்கொண்டவை நம்முடைய பாவத்தின் காரணமாக. நாம் இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது இந்த உலகத்தில் அழித்தால் பரவாயில்லை, ஆனால் நாளையில் இது கொல்லக்கூடிய விஷமாக மாறும். அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் ஒன்றாக சேர்த்து விட்டு நல்லவர்களின் முதுகுக்கு பின்னால் பாவிகள் எல்லாம் ஒளிந்து கொண்டு நாமும் இவர்களோடு சேர்ந்து போய்விடலாம் என்பதாக சொல்லுவார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்லுவான், பாவிகளே, நல்லோர்களுடன் சேர்ந்து நீங்களும் மறைந்து செல்லலாம் என்று நினைக்கின்றீர்களா, தனியாக பிரிந்து நில்லுங்கள், தனியாயிருங்க, இங்க நிக்க கூடாது, இவங்களோட நிக்க கூடாது, அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள், நீங்கள் நரகத்திற்கு சொந்தக்காரர்கள்,
நீங்க எப்படி அவங்களோட கலக்கலாம்? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஒரு ஆயத்தை நினைத்து நினைத்து இரவு முழுவதும் அழுவார்களாம். யா அல்லாஹ், என்னை அந்த கூட்டத்திலே நீ இந்த சொல் சொல்லிவிட்டால் நான் என்ன செய்வேன்? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற சீதேவிகள் சான்றோர்கள். நம்முடைய நிலை என்ன? காலையில் எழுந்திருச்சதிலிருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் பாவம்தான். வியாபாரத்தில் பாவம், வாழ்க்கையில் பாவம், குடும்பத்திலே பாவம், எல்லாவற்றிலும் பாவம் செய்து கொண்டிருக்கின்ற நமக்கு அந்த பாவத்திலிருந்து விடுபடக்கூடிய நிலையில் முதலில் நாம் நினைக்க வேண்டியது, நம்முடைய உள்ளத்திலே நினைக்க வேண்டும், நான் எத்தனை பெரிய பாவங்கள் செய்திருக்கின்றேன், நாளை மறுமையில் என்னை கொல்லக்கூடிய விஷத்தை நானே தயார் செய்து வைத்திருக்கின்றேன், இதிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும். இந்த எண்ணத்தை முதலில் நம்முடைய மனதிலே உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். நாளைக்கு அல்லாஹினுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் நின்றுட்டு நரகவாசி என்று அல்லாஹ் பட்டியலிலே பெயர் போட்டு விட்டால் அதற்கு பிறகு நான் என்ன செய்வேன்? ஒன்றும் செய்ய முடியாது. இங்க தௌபா செஞ்சுக்கலாம், இந்த உலகத்தில் வழி இருக்கின்றது, நாளை மறுமையில் எதுவும் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் பெயரை பொறித்து விட்டான் என்றால் அதற்குரிய தண்டனையை பெற்றுதான் ஆக வேண்டும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், பரிசுத்தமான சொர்க்கம், அல்லாஹ் கண்டிப்பாக சொர்க்கத்திலே ஈமான் கொண்ட எல்லோரையும் நுழைவிப்பான், நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே நுழைவிப்பானாக. ஆனால் செய்த பாவங்களுக்கு நரகில முக்கி எடுப்போம், நரகத்தில் முக்கி எடுத்து தான் சொர்க்கத்தில் கொண்டு போவோம். நரகத்தினுடைய நிலையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? நரகில் இருந்து செல்லக்கூடியவர்கள் நரகில் கிடந்து கறிக்கட்டையாகி நரகில் இருந்து வெளியே தூக்கி வீசப்படுவார்கள். நான் பார்க்கின்றேன், அவர்கள் கறிக்கட்டையாக கிடக்கின்றார்கள். அதற்கு மேல் அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய நீரை ஊற்றி அவர்களை சுத்தப்படுத்துகின்றான். அதற்கு பிறகுதான் அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படுகின்றார்கள். ஆனால் அங்கு சென்றதற்கு பிறகும் இவர்கள் நரகத்திலிருந்து வந்தவர்கள் என்ற அடையாளம் இருக்கும். எது வேண்டும், எது வேண்டும்? அவ்வளவு வாழா, ஆரம்ப நேரத்திலேயே நாம் சொர்க்கத்திற்கு போக வேண்டுமா? இந்த உலகிலேயே அதற்குரிய காரண காரியங்களை முடித்து வைத்துவிட அதற்குரிய மிகப்பெரிய ஒரு வழிதான் தௌபா. கண்ணாடியில் அழுக்கப்பட்டுடுச்சு, லேசா தண்ணியை ஊத்தி துணியை வச்சு துடைச்சா போயிடும். சட்டையில் அழுக்கப்பட்டுடுச்சு, சோப்பு போட்டா போயிடும். உள்ளத்தில் அழுக்கப்பட்டிருக்கின்றது, உள்ளம் கரையாக இருக்கின்றது, வாழ்க்கை கரையாக இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய அமல் நாமாவிலே, ரப்பு நம்முடைய அமல் நாமாவிலே எழுதி வைத்திருக்கின்றான், இவன் ஒரு பாவி, நரகத்திற்கு சொந்தக்காரன் என்று. அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் முதன் முதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, நாம் நம்முடைய அமல்களின் காரணமாக சொர்க்கத்திற்கு தகுதி இழந்து நம்மை அழிக்கக்கூடிய பாவத்தினால் நரகத்திற்கு தகுதியானவர்களாக மாறிவிட்டோம் என்ற உள்ள உறுதி நமக்கு வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் இப்னு அதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி வருகிறது, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் தௌபா செய்வார்கள். இலாஹி அபுதுக்கல் ஆசி அதாக்கா முஹிரம் பிஸ்னூபி கத் ஆகா இன் தஃஃபிர் ஃபாந்த லிதாக அஹ்லு வ இன் தத்ருக் மையரஹம் சிவாகா. யா அல்லாஹ், இந்த அடிமை எப்படி உன்னிடத்திலே வந்திருக்கின்றேன் தெரியுமா? என்னுடைய பாவம் எல்லாம் செய்தேன் என்று ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். இலாஹி அபுதுக்கல் ஆசி, பாவியான அடியான் உன்னிடத்திலே வந்திருக்கின்றேன். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும் பொழுது நாம தான் தொழுகிறோம, நோன்பு வச்சிருக்கிறோம், வருஷத்துக்கு மூணு தடவை உம்ராக்கு போறோம, வருஷா வருஷம் ஹஜ்ஜி செய்யறோம், அப்படிங்கிற பெருமை வந்துருச்சுன்னா தௌபா அடிபட்டு போயிடும். தௌபாவினுடைய முதல் நிபந்தனையே உள்ளத்திலே உறுதி கொள்ள வேண்டும், நான் ஒரு பாவி, நாளை மறுமையிலே இந்த பாவத்திற்காக வேண்டி நரகம் விதிக்கப்பட்டால் என்னுடைய நிலை என்னவாகும்? எனவே மறுமையில் எனக்கும் நரகத்திற்கும் இடையில் திரையாக இருக்கக்கூடிய தௌபாவை நான் அல்லாஹ்விடத்திலே செய்கின்றேன், இந்த எண்ணம் முதல்ல வரணும். இரண்டாவது, அந்த தௌபா செய்யக்கூடியவருடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? அந்த நிலை மூன்று காலங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். முதலாவது காலம் நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்திலே என்னுடைய தௌபாவை நான் செய்கிறேன் என்ற எண்ண உறுதியில் நாம்
கை சேதப்பட வேண்டும். எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறோம். வாய் துறந்தா பொய், வியாபாரத்தில் எதற்கெடுத்தாலும் பொய். ஒரு பொருளை வைத்துக்கொண்டு கஸ்டமர்கிட்ட பேசும் பொழுது மார்க்கெட்டிலே கிடைக்காது சார், அடுத்த கடையில் கிடைக்கும். கஸ்டமர்கிட்ட என்ன சொல்லுவார், மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் போங்க கிடைக்காது. இது எவ்வளோ பெரிய பொய். இது நல்ல பொருள், இந்த பொருள் என்னிடத்தில் ஒரு நியாயமான விலையில் இருக்கின்றது, நீங்கள் வாங்கினா வாங்கிக்கிடுங்க. இது சொல்கிறது எப்படி இருக்குது, மார்க்கெட்டில் கிடைக்க. இந்த பொய்யை சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது? இந்த பொய்யை நம்பி அந்த மனிதர் வாங்கி கொண்டு போய் அந்த பொருள் பழுதாகி விடுமானால் இது ஒன்றுக்கு 10 மடங்கு பாவத்தை நமக்கு சம்பாதித்து கொடுக்கும். இந்த பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு டேமேஜான பொருளை வச்சுக்கிட்டு நல்ல பொருள் போன்று அதை மறைத்து விற்பது, குறையை மறைத்து விற்பது, மற்றவர்களுடைய திருட்டு பொருள்களை எடுத்து கொண்டு போய் சரியான பொருள் என்று விற்பது, இவை அனைத்தும் வியாபாரத்தினுடைய பாவங்களிலே வந்து சேரும். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நம்முடைய வியாபாரங்கள் இப்படிப்பட்ட நிலையிலேயே இருக்கின்றது என்பது இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வியாபாரம் சரிந்து மார்வாரிகளுடைய வியாபாரம் மேலோங்கி நிற்பதற்கு சாட்சி. இல்லை என்றால் வியாபாரத்தின் ஊடாகவே மிக பெரும் தனவந்தர்களாக இந்த உலகை கட்டி அமைத்தவர்கள் முஸ்லிம்கள். இன்னைக்கு பாய் ஏமாத்துறான்னு சொல்லி வெளியில சாதாரண மனிதர்கள் சொல்லக்கூடிய நிலை வந்துருச்சு. எத்தனை பெரிய மார்க்கெட் இதனால சரிஞ்சிருக்கு. பர்மா பஜார் வியாபாரம், ஆஹா ஓஹோன்னு வியாபாரம் நடந்துகிட்டு இருந்த இடம் பூரா டூப்ளிகேட்ட கொண்டு வந்து பர்மா பஜார்னாலே மோசடி. இன்னொரு பெரிய மார்க்கெட் ஒன்னு இருக்குது, அவங்க இன்ஷால்லா சொன்னாங்கன்னா கண்டிப்பா காசு திருப்பி தர மாட்டாங்க. முஸ்லிம்களுடைய வியாபாரத்தின் லட்சணம் என்னாச்சு? இன்னைக்கு வியாபாரம் முஸ்லிம்களுடைய கையில் இருந்து பனியாக்களும் மார்வாரிகளும் தங்களுடைய கைகளிலே அந்த வியாபாரங்களை எடுத்துக்கொண்டார்கள். இன்று நிர்கதியாகி முஸ்லிம் சமூகம் நிற்கின்றது. முஸ்லிம் சமூகத்தினுடைய கையில் இருந்து போயிடுச்சு. பாவத்தின் நிலையை அல்லாஹ் இந்த உலகத்திலேயே காட்டியிருக்கின்றான். வாழ்க்கையினுடைய பாவம், இந்த பாவம் முழுவதிலும் இருந்து மனிதனுக்கு கை சேதம் வர வேண்டும், நதாமத் வர வேண்டும். இரண்டாவது எதிர்காலம், எதிர்காலத்தில் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். இனிமேல் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். அல்லாஹ் ரொம்ப தெளிவாக இருப்பான். எதிர்காலத்தில் பாவம் செஞ்சுக்கிட்டு தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இருக்குதா? இது அல்லாஹ்வை ஏமாத்துறது. அடுத்து சென்ற காலம், சென்ற காலத்தில் உள்ள நிலைக்கு அந்த தௌபாவை அல்லாஹ் எப்படி இணைத்திருக்கின்றான் அப்படின்னா, நீங்க ஒரு ஆள்கிட்ட ஒர் 10,000 ரூபா வாங்கினீங்க. இப்ப இதனுடைய தௌபா என்ன? சென்ற காலத்தில் வாங்கிய 10,000 ரூபாயை திருப்பி கொடுத்துடணும். அல்லாஹ் அல்லாஹ், நான் பெரிய பாவம் செஞ்சுட்டு அவற்றை 10,000 ரூபாயை வாங்கிட்டேன், மன்னிச்சிரு. மன்னிப்பே கிடையாது. எதுவரைக்கும் அவருக்கு அந்த 10,000 ரூபாய் திருப்பி கொடுக்கப்படவில்லையோ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிற்கு ஜனாசாவினுடைய நேரத்தில் வருவார்கள். ஜனாசாவை பற்றி கேட்பார்கள். அந்த ஜனாசாவிற்கு கடன் இருக்கின்றதா இல்லையா என்று, கடன் இருக்கின்றது என்று, கடன் இல்லை என்று சொன்னால் தொலை வைப்பார்கள். கடன் இருக்கின்றது என்று சொன்னால் பைத்துல் மாலில் இருந்து பணம் இருக்கின்றதா என்று கேட்பார்கள். அந்த பணத்தின் மூலமாக கடனை அடைப்பார்கள். இல்லை, பைத்துல் மாலில் காசு இல்லைன்னு சொன்னால் யாராவது தன்னுடைய தோழர்கள் இதை அடைக்க முடியுமா என்று கேட்பார்கள். அவர்கள் அடைக்க முடியும் என்று சொன்னால் தொலை வைப்பார்கள். அடைக்க முடியும் என்றால் அந்த ஜனாசாவை தொலை வைக்காமல் போய்விடுவார். ஜனாசாவுக்கே தொலை வைக்க மாட்டாங்க. நாளை மறுமையில் அந்த கடன்காரர் அந்த பாவத்தோடு வந்து நிற்பார். எத்தனை பேருக்கு நாம குல்லா போட்டிருப்போம், எத்தனை கடன்காரர்களை நாம ஏமாற்றி இருப்போம். மிக குறைந்தபட்சம் அவர்களிடத்தில் சென்று மன்னிப்பாவது கேட்க வேண்டும், நான் தர வேண்டிய கடனுக்காக என்னை மன்னித்து விடுங்கள். இது தௌபாவினுடைய ததாருக். அதே போல ஒரு தடவை பத்தி புறம் பேசி இருந்தோம், கோல் சொல்லி இருந்தோம், அவதூறு கட்டி இருந்தோம், அவற்றை போய் மன்னிப்பு கேட்கணும். நான் உங்களை பற்றி புறம் பேசி இருந்தேன், அல்லாஹுக்காக வேண்டி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். புறம்பேசப்பட்ட நபர் நாளை மறுமையில் வந்து நம்முடைய நன்மைகளை எல்லாம் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவார்.
இவர் லைலத்துல் கத்ரிலேலாம் நின்று வணங்கி 84 வருஷ நன்மையை கொண்டு வந்து சேர்த்திருப்பாரு. அவர் வருவாரு, யா அல்லாஹ், என்னை பற்றி ஊர் முழுக்க கோல் குண்டனை சொல்லி என்னுடைய பெயரை கெடுத்து என்னை மிகவும் நாசமான ஒரு நிலைக்கு இவன் செய்து விட்டான், இவனுடைய நன்மைகள் அனைத்தையும் எனக்கு தா அப்படின்னு அல்லாட்ட கேட்டார்னா அல்லாஹ் கேட்பான், வேற ஏதாவது கொடுக்கறது கொண்டே இருக்காப்பா? இல்ல, அந்த நன்மையை பூரா எடுத்துக்கோன்னு சொல்லி அவர் அனுப்பிடுவான். மலை மாதிரி நன்மை கொண்டுட்டு வந்து நாளை மறுமையில் திவாலான நிலைமையில் மாறிவிடுவார். அதனால சென்ற காலங்களில் செய்த அந்த தவறுகளுக்கு ததாரு பகரம் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய மன்னிப்பு வேற, அடியார்களுக்கு செய்த பாவங்களுக்காக வேண்டி நாம் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில் இந்த நிபந்தனைகளோடு அல்லாஹ்விடத்திலும் அன்றாடும் பாவங்களின் மீது பச்சாதாபம் ஏற்பட வேண்டும். பாவங்களிலிருந்து இன்னை நான் மீண்டு விடுவேன், செய்ய மாட்டேன் என்று உறுதி இருக்க வேண்டும். பாவங்களுக்கான பரிகாரமும் செய்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கையேந்தனும், யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. அது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். எவ்வளவு பெரிய பாவம்? ஹரத் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் மானக்கேடான செயலை செய்தவர்கள். அந்த செயலுக்கு பகரமாக அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அதன் மூலமாக தௌபாவை ஏற்றுக்கொண்டார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவும் நைனுவா என்ற நாட்டில் இருந்தது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அவர்களுக்கு தாயியாக அனுப்பினான், நபியாக அனுப்பினான். எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க, உங்களுடைய சிற்கில் இருந்து நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த மக்கள் கேட்கல. ஒரு நேரத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மக்கள் மீது வெறுப்பு வருகிறது. அல்லாஹ்விடத்திலே கையேந்தியா அல்லாஹ், இவர்கள் மீது நீ அதாவை இறக்கிவிடு என்று வெளியே வருகின்றார். நபிமார்கள் கையேந்தி விட்டால் அதற்கு பிறகு அல்லாஹ் அதை கபூல் செய்து விடுவான். நைனுவா மக்கள் மீது அதாபை இறக்குவதற்கு அல்லாஹ் தயாராயிட்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தாங்க, இந்த மக்கள் மீது அதாப் இறங்க போகின்றது, அந்த ஊரை விட்டு நம்ம காலியாயிடுவோம் சொல்லி அங்கிருந்து வெளியேறிட்டாங்க. அந்த மக்கள் மீது அதாப் வரப்போகிறது. அந்த மக்கள் எல்லோரும் வெளியே வந்து பார்க்கின்றார்கள், மேகம் திரளுகிறது, மேகம் திரண்டு வருகிறது. மேகம் திரண்டு தங்களுடைய ஊருக்கு மேலே வந்தால் தங்களுக்கு அழிவு நிச்சயம் என்பதை புரிந்து கொண்டார்கள். யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்ன அதாபு வரப்போகின்றது என்பதை புரிந்து கொண்ட மக்கள் உடனடியாக மக்கள் அனைவரையும் கூட்டுகின்றார்கள். எல்லாரையும் கூட்டுறாங்க, ஆண் பெண் குழந்தைகள் கால்நடைகள் எல்லாரையும் ஒன்னா கூட்டுறாங்க. கூட்டி யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்களை தேடுகின்றார்கள். நாம் அவர்களிடத்திலே சென்று அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு இந்த அதாபை நிறுத்தலாம் என்று யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்களை காணல போயிட்டாங்க. அவங்க போய் ஒரு கப்பலில் ஏறி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த மக்களுக்கு அது தெரியாது. பிறகு என்ன செய்வது என்று அவர்களுக்குள்ளாலே ஒரு ஆலோசனை பண்ணி என்ன செய்யறாங்க, குழந்தைகளை தாயிடமிருந்து பிரிக்கின்றார்கள். குட்டிகளை கால்நடை பெற்றோர் குட்டியிடமிருந்து தாய் குட்டியிடமிருந்து பிரிக்கின்றார்கள். ஒவ்வொரு நண்பர்களையும் அவர்களுடைய நண்பர்களிடத்திலிருந்து பிரிக்கின்றார்கள். தனித்தனியாக நிற்க வைத்து அல்லாஹ்விடத்திலே கதறி துஆ செய்ய சொல்கின்றார்கள். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நாங்கள் உணர்ந்து விட்டோம். அவர்கள் கதறி அழுவதற்காக வேண்டி இந்த பிரித்தாளக்கூடிய ஒரு நடைமுறை இது சாத்தியமாகும் என்பதால் அல்லாஹ்விடத்திலே உடைந்த உள்ளத்திலே அந்த மக்கள் துஆ செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். துஆ செய்து முடிக்கின்றார்கள். அல்லாஹ் ஈமான் கொள்ளாமல் இருந்த அந்த மக்களுடைய தௌபாவையே ஏற்றுக்கொண்டான். அதுவும் அதாவது நெருங்கி விட்டது, அந்த நேரத்தில் கூட மன்னிச்சான். இது அல்லாஹினுடைய ஹுசூசியத்தில் கட்டுப்பட்டது. அவனுடைய தனித்தன்மை, அவன் எப்போது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் தன்னுடைய நிலையில் மன்னிப்பை கொடுப்பான். அதனால நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எதற்கு? மன்னிக்க மாட்டான் என்று கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, நிச்சயமாக மன்னிப்பான். இந்த உள்ள உறுதியோடு கிடைக்கக்கூடிய மிக குறைந்த தினங்களிலே அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். குறிப்பாக இரவுகளில் தனியாக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்க. அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்யுங்க, யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. நான் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கின்றேன், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. நான் இனிமேல் அந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்று உறுதி சொல்கிறேன், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. ஏனென்றால்
மௌத் என்பது எந்த மனிதனுக்கு எப்பொழுது வரும் என்று தெரியாது. அல்லாஹ் அதை சொல்லவில்லை. நான் சின்ன பையன் தானே, இன்னும் எனக்கு எவ்வளவோ காலம் இருக்குது, அப்ப மன்னிச்சு அப்ப நம்ம தௌபா செஞ்சுக்கலாம். எந்த நேரத்தில் மனிதர்களுக்கு எது வரும் என்று தெரியாது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு இரவு நமக்கு வரப்போகின்றது. 1:29 இரவு, 2வது பெருநாளுடைய இரவு. பெருநாள் இரவு இருக்கு பாருங்க, இது ரொம்ப விசேஷமான இரவு. அல்லாஹ்வினுடைய அருளும் அவனுடைய ரஹமத்தும் மன்னிப்பும் இறங்கக்கூடிய இரவு. எனவே இந்த இரண்டு இரவுகளையும் நீங்க விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் 27 முடிஞ்சு லைலத்துல் கத்ர் ஆனவன், அப்பா நம்ம பாவம்லாம் அல்லாஹ் மன்னிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சுது, நல்ல புது டிரெஸ் எல்லாம் போட்டு 27 கொண்டாடியாச்சு, நிம்மதியா இருந்துடாதீங்க. இன்னும் இருக்கின்றது, இன்னும் இரண்டு இரவுகள் நம்மிடத்திலே எதிர்நோக்கி காத்திருக்கின்றது. அந்த இரவிலே நம்முடைய தௌவாவிலே நாம் அதிகமாக மூழ்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். மிக முக்கியமான ஒரு பாவத்திற்கு நாம் மன்னிப்பு தேடுவோம். இந்த ஒன்றை மட்டும் நீங்க கை கொள்ளுங்க, ஒன்னே ஒன்று, ஒன்னே ஒன்று. ரமலானில் எப்படி மஸ்ஜிதுகள் 5 நேர தொழுகைகளுக்காக வேண்டி நிறைந்து காணப்படுகின்றதோ, அதுபோல எல்லா நேரத்திலும் மஸ்ஜிதுகள் நிறைய வேண்டும், முசல்லிகளால் தொழுகையாளிகளால். அப்ப யார் அதை தொழாம இருக்கிறது? இந்த ரமலானுக்கு வந்த நம்ம தான் தொழாம இருந்திருக்கோம். எல்லா மஸ்ஜிதுமே நிரம்பி இருக்குதே. ரமலானை கவனிச்சு சில மஸ்ஜிதுகள் விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்று அவங்க தீர்மானம் போடுறாங்க. காரணம் என்ன? ரமலான்ல அவ்வளவு முசல்லிகள் வந்துடுறாங்க. அல்லாஹ் நமக்கு ஒரு கிருப செஞ்சா ரமலானில் தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். இந்த பாக்கியத்தை நான் விடாமல் என்னுடைய வாழ்நாளிலே கடைபிடிப்பேன் என்று இப்பமே சூளுரை செய்வோமா இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வக்து கூட விடாம நான் பள்ளியில் போய் தொழ வேண்டும். தௌபாவினுடைய மிகப்பெரிய சான்று அல்லாஹ் நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு இந்த ரமலான்ல இருந்து நாம் தொழுகையை கடைபிடித்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து ரமலானிலே நாம் செய்த தீமைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து இந்த ரமலானில் எவ்வளவு பெரிய பரக்கத்துகளையும் ரஹமத்துகளையும் மன்னிப்பையும் மகஃபிரத்தையும் நரகத்திலிருந்து விடுதலையும் நமக்கு தர வேண்டுமோ அத்தனையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக என்ற துவாவோடு நான் நிறைவு செய்கின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.